Hey, hello everyone. This is MC Nandhini Aravindan. I am super excited. I'm really super excited because today I'm going to do a topic which is going to be really, really interesting. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அண்ட் ஐம் கோயிங் டு டூ இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் சொல்லலாம். பிகாஸ் ஐம் கோயிங் டு டூ இன் போத் லாங்குவேஜஸ் சைமல்டேனியஸ்லி இன் த சேம் வீடியோ. ஸோ ஹலோ எவ்ரி ஒன், ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் ஜாயினிங் அண்ட் ஃபார் ஒன்ஸ் ஹூ வில் பி சீயிங் மை ரெக்கார்ட் வெர்ஷன், ஸோ ஹாய், திஸ் இஸ் ஒன்ஸ் அகெயின் எம்சி நந்தினி அரவிந்தன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், இவெண்ட் ஒர்க் ஈவெண்ட்ல இருக்கிற பீப்புளுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஈவெண்ட்ல இல்லாதவங்களுக்கும் இது கேட்டுக்கோங்க. பிகாஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போனீங்கன்னா எதுக்காக கிளாப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, என்னுடைய லைவ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓ மை காட், ரீகனெக்டிங் கனெக்ட் ஆயிடு. ஓகே, திஸ் இஸ் லைக் அ லிட்டில் கொஞ்சம் பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன், ரைட்? ஐயோ, கனெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படி இப்படின்னு லைவ்ல அது ஒரு சில விஷயங்கள் வந்து something, you know, it happens. And okay, எனக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கு, எப்படி வந்து, all right, okay, so people are joining in, so I'll just wait for some time, some more people, let them join. Come on friends. Okay, before that I'm gonna connect my mobile as well. ஏன்னா வந்து இதில் லைவ் போகலை, சம் ப்ராப்ளம் ஐ சப்போஸ். ஸோ ஒன் மினிட், ப்ளீஸ் கிவ் மீ அ மினிட். ஓகே, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கொடுங்க, டக்குன்னு கனெக்ட் பண்ணினு கப்புன்னு வந்துடுறேன். ஆல்ரைட், அகேன், ஸோ சென்னை எம்சிஸ் குரூப்பில் ஹாய் எவ்ரி ஒன். எனிவேஸ், ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ரொம்ப கேஷுவலான ஒரு டாபிக் தான் இது, ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம். நான் தினமும் ஒரு ஒரு டாபிக் எடுக்கும் போது அது உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து எடுக்கிறேன் அந்த டாபிக். எதனாலன்னா, இந்த வீடியோஸ்லாம் பார்க்கறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம், நீங்கள் லைவ் வரீங்க, நீங்கள் வந்து அது பேர் என்ன என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களாக இருக்கலாம், நாங்கள் எதுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது, ஓகே, ஃபார்ச்சுனேட்லி. பட் அப்படி இருக்கும்போது சரி, நீங்கள் வந்து இந்த என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ வந்து ஏதாவது ஒரு டேக்அவே பாயிண்ட் இருக்கணும். அப்படி தான் நானும் சரி தமிழும் சரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து தமிழ் ஒரு டாபிக் பண்ணியிருந்தாரு, பேமெண்ட் இஷ்யூ பற்றி அண்ட் ஃப்ராடுலன்ஸ் பற்றி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ ஹவு டு யூனோ எஜுகேட் பீப்புள் இன் மேக்கிங் தெம் கிளாப் டியூரிங் தி இவெண்ட்ஸ். அதாவது ஒரு 7 அமேசிங் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளாப்பிங் அப்படிங்கிறது நான் வந்து இந்த டாப்பிக்காக இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஆஸ் யூ ஆல் நோ, இது ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னோட டாப்பிக்கில். பட் எவ்வளோ பேர் அதை படிச்சிங்கன்னு தெரியல, பிகாஸ் நான் எப்பயுமே போடும்போது நிறைய பெருசாக போடுறீங்க மேடம், நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ரோ போஸ்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை வந்து ஜஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஆச்சு பண்ணுங்க. நீங்கள் வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். அதில் என்ன தேவையோ அதை கிளான்ஸ் பண்ணுங்க. டாபிக்னு போட்டிருப்பேன், என்ன எதில் எத்தனை குரூப்ல பண்றேன் அப்படிங்கிறத போட்டிருப்பேன், எத்தனை ப்ரொஃபைல பண்றேன், ஒரு ப்ரொஃபைல் அண்ட் ஒரு குரூப்லன்னு சொல்லி போட்டிருப்பேன். என்னோட கிராட்டிடியூட், அது எப்பயுமே நான் வந்து என்னுடைய குரூப் எல்லாருக்கும் செலுத்துவேன், ஸோ அது போட்டிருப்பேன். ஸோ அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அது பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து ஐ திங்க் இன்னும் பீப்புள் ஆர் ஜாயினிங். ஐ எம் சர்ப்ரைஸ்ட் டு சீ பீப்புள். But anyways, good that, you know, people are joining. Okay. Joined. Good. Expecting your topic about event. Okay. பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக தான் போக போகிறோம். ஏன்னா இந்த விஷயம் வந்து நான் கேஷுவலாக சொல்லும் போது தான் உங்களுக்குலாம் வந்து இன்னும் நல்லா ஈஸியாக புரியும். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ரெண்டுத்துலையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு அந்த பாயிண்ட்டை வந்து நான் இங்கிலீஷில் வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தமிழில் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, நான் ரெண்டு கேமராவையும் பார்த்து பார்த்து பேசுவேன், ஸோ டோன்ட் மைண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள போக போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, 7 பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளாப்பிங், இது எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் நான். See, a simple, you know, a clapping, a simple striking of hands, but it's more than what you think. Okay, clapping is nothing but simple striking of hands, right? Striking of hands, but it is more than what you think. என்னன்னா கிளாப்புங்கிறது என்னன்னா சும்மா ரெண்டு கை தட்டுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. பட் இது நம்ம நினைக்கிறத விட அதிகமான விஷயம் வந்து பண்ணுது. அது வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி, போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஓகே, ஆல்ரைட், ஸோ நார்மல் பீப்புள் யூஸ் டு கிளாப்
to appreciate others for their good works, achievements, or when they are, you know, joyful, when they are in the mood of joy, right? So அப்படி இருக்கும் போது, அதாவது நார்மலா பீப்புள் எப்படி இருப்பாங்க, அப்ரிஷியேட் பண்றதுக்காக, ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்காக கிளாப் பண்ணுவாங்க, ஒருத்தங்களுடைய குட் ஒர்க், நல்ல ஒரு ஒர்க்கை வந்து ரெகனைஸ் பண்ணி அதுக்காக கிளாப் பண்ணுவாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு கிளாப் பண்ணுவாங்க. அண்ட் when they are in good mood, ஓகே, நல்ல ஜாய்ஃபுல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பினஸ் வெளிப்படுத்தணும்னா ஏ அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம மன ரீதியா வந்து நமக்கும் வந்து இது வந்து சைக்காலஜிக்கலாவும் நமக்கும் வந்து ஆற ஒரு விஷயம், கரெக்டா? நம்ம எல்லாரும் கிளாப் பண்ற ஒரு விஷயம், ரைட்? பட் ஓகே, அதுல இதுல என்ன வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்டிபிக்கலா, ஓகே, சயின்டிபிக்கலா என்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, பீப்புள் ஆல்சோ கிளாப் வைல் சிங்கிங் சாங்ஸ். அது வேற நான் சொல்லணும் நினைச்சேன். பீப்புள் வந்து எப்படின்னா, தே ஆல்சோ கிளாப் வைல் சிங்கிங் சாங்ஸ், ஓகே, வைல் டூயிங் பஜன்ஸ், வைல் டூயிங் ப்ரேயர்ஸ் அட் ஹோலி பிளேசஸ். ஓகே, நிறைய வந்து கோயில்கள்ல இல்ல வந்து கிறிஸ்துவ ஸ்தலங்கள்ல அவங்க ப்ரேயர் பண்ணும்போது கிளாப் பண்ணிட்டே பண்ணுவாங்க, பாடுவாங்க. ஸோ அந்த பஜன்ஸ் பாடும் போது கிளாப் பண்ணிட்டே பாடுவாங்க. ஏன், எதனால அது மாதிரி பண்றாங்க? ஸோ சயின்டிபிக்கலாவும் நமக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது இருக்கு, அதே சமயம் ஸ்பிரிச்சுவலாவும் ஏதோ ஒரு நல்லது இருக்கு, கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? யாராவது எஸ் ஆர் நோ சொல்லுங்க, நான் அப்புறம் பண்றேன். எல்லாமே வந்து டைம் லேக்ல தான் போகும் எனக்கு தெரியும். ஸோ யாராவது எஸ் ஆர் நோ சொல்லுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆல்ரைட், ஃபைன், ஸோ லெட் மீ கண்டினியூ. So it is scientifically proved, okay, it is scientifically proved that clapping is a very very effective exercise to cure many human diseases. So neenga kuda nenikala eppadi ivanga enna gurda urraangala appdi kuda nenikala neenga, but do not think that. Okay, I'm going to tell you what are all those facts that's going to happen at the end result of clapping, okay, a regular clapping. It's just oru thara nee clap panninga kusa thettra mari thattinga nichukonga onnu nadakka porad kedaadu. You have to, you know, practice it regularly. And அது எப்படி என்ன அண்ட் அது பண்ணா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, சோ கிளாப்பிங், யூ நோ, இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் தட் யூ நோ கிளாப்பிங் இஸ் கோன் பி எ வெரி வெரி எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் டு கியூர் மெனி டிசீசஸ் சொன்னேன். அதாவது உடல்ல நிறைய வந்து டிசீஸ் இருந்துச்சுன்னா, அதாவது உடல்ல வந்து நம்ம ஆர்கன் டிசீஸா இருக்கலாம், இல்ல இன்டர்னல், அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ் டிசீஸா இருக்கலாம், இல்ல வெளியில இருக்கிற டிசீஸா இருக்கலாம், வெளியில தெரியக்கூடிய டிசீஸ், ஸ்கின் டிசீஸா இருக்கலாம், எது இருந்தாலும் நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி ஹேண்ட், இந்த ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சரி பண்ணலாம். ஓ, நம்மளோட கைகள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து அதை ஸ்டார்ட், யூனோ, பிராக்டிசிங் இட், ப்ராப்ளி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, ஆனா அதை பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சம்திங் சம்டைம்ஸ், யூனோ, ஒரு தடவை ஒரு யாரோ ஒருத்தவங்க சொல்லும் போது, ஆமா இது கூட நமக்கு தெரியும்ல, அப்படியே நம்ம இவ்வளவு நாளா பண்ணாம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். ஸோ பிளீஸ், யூனோ, ஸ்டார்ட் பிராக்டிசிங் இட். ஓகே, எனிவேஸ், கெட்டிங் டு த டாபிக, கிளாப்பிங் ஆக்டிவேட்ஸ், யூனோ, த ரிசெப்டர்ஸ் இன் த பாம். ஓகே, கிளாப்பிங் ஆக்டிவேட்ஸ் த ரிசெப்டர்ஸ் இன் த பாம் and cause activation of the large area of the brain, you know, which leads the improvement of the health, the internal health. Okay, so probably idu puriyalana na tamil la solren. The clap vandu eppadina idu vandu edha activate panaduna, nammalo palm la irukra, nammalo ullam kai la irukra nariya receptors vandu activate panudhu. Ullam kai la irukra nariya receptors activate panudhu. Indha activation mooliyamaga enna aagudhuna, nammalo larger part of our brain, namma brain la irukkudiya larger part, okay, and the gray area, gray matter adha solvanga theriyuma, so andha area vandu nalla activate aagum. So nalla activate aagumbodhu that leads to the improvement of our health. Okay, so idunala vandu nariya vandu health சில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ நம்ம விரிவா அதை டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. அண்ட் ஐ திங்க் இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். யார் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் போட்டீங்கன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி. ஓகே, எனக்கு இப்ப வந்து நான் நீங்க சொல்றது எல்லாமே இது வரைக்கும் சொல்றதெல்லாம் புரியுது. பிகாஸ் ஏன்னா இது வந்து மன ரீதியாகவும் அண்ட் உடல் ரீதியாகவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஸோ அதனாலதான் வந்து நான் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ஈவென்ட் பீப்புள், ஈவெண்ட்ல இருக்கிற எம்சிஸா இருக்கட்டும், ஈவென்ட் மேனேஜர்ஸா இருக்கட்டும், நீங்க கூட இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்யலாம். ஓகே, நம்ம ஈவெண்ட்ஸ் பண்றோம், அன்னைக்கு இருப்பாங்க, அன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்து போயிடுவாங்க நம்ம ஈவெண்ட்ஸ்ல, டெய்லி நம்ம நடக்கிற ஈவெண்ட்ஸ்ல. ஸோ அந்த ஈவெண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மெமரிங்கிறது அந்த ஈவெண்ட் மட்டும்தான் இருக்கும். பட் தென் அதுலேருந்து ஒரு டேக் அவேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு, இல்ல அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட், ஓகே அந்த ஈவெண்ட்ல இது சொன்னாங்கப்பா, ஆமாப்பா நம்மளும் இனிமேட் அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் கூட சிந்திச்சு பார்த்து அவங்க செயல்பட வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அண்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதுதான் இந்த கிளாப் பத்தி. பிகாஸ் எந்த ஒரு ஈவெண்ட் போனாலும்
அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கைத்தட்ட சொல்லுவாங்க, கரெக்டா? சோ அந்த கைத்தட்ட சொல்லும் போது சம்டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடா சொல்லும் போது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, என்னையா இவங்க சும்மா சும்மா கிளாப் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு. இது நிறைய எம்சிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, ஆமாவா இல்லையா சொல்லுங்க. யாருமே ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டாங்க. அண்ட் சம்டைம்ஸ் தே ஜஸ்ட் ஷோ ஃபேஸஸ், என்ன சும்மா சும்மா கிளாப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் இரிட்டேட்டட் அண்ட் ஐ அம் கெட்டிங் பிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் அவங்கெல்லாம் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்லை, ஹேண்ட்லிங் மட்டும் கிடையாது, இதில் இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். ஓகே, அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? ஆர் ஆம் ஐ வெரி ஃபாஸ்ட்? நான் ஃபாஸ்ட்டாக இருக்கேன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லுங்க, ஸோ தட் ஐ கேன் ஸ்லோ டவுன் மை பேஸ். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்பேன் என்ன நான் பேசுகிற அந்த ஸ்பீடை. ரேட் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, ஐ கேன் ஸ்லோ டவுன் மை ஸ்பீச். ஓகே ஓகே, ஸோ அதனால இப்போ வந்து கிளாப்ஸ் எப்படி நம்ம வந்து இந்த கிளாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு தெரப்பி மாதிரி, அதாவது ஒரு மெடிசன் மாதிரி, மருந்து மாதிரி எப்படி நம்ம மாத்துறது, அண்ட் எப்படி எப்படியெல்லாம் இந்த நம்ம உடலுக்கு இந்த கைத்தட்டல் இந்த கிளாப் வந்து உதவுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 39 டிஃப்ரெண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஓகே ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் தி ஆர்கன்ஸ் ஐ சப்போஸ் ஆன் அவர் பாம் ஓகே விச் ஆர் ஆக்டிவேட்டட் பை கிளாப்பிங் ஆக்சுவலி விச் ஆர் ஆக்டிவேட்டட் பை ஜஸ்ட் பை கிளாப்பிங் ஓகே அண்ட் திஸ் ஆக்ஷன் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஹெல்த் ஸ்லோலி வித் எஃபெக்டிவ்லி ஸ்லோலி அண்ட் எஃபெக்டிவ்லி பட் வித் ரெகுலர் ப்ராக்டிஸ்ன்னு சொல்வேன் நான். ஏன்னா அந்த ஆக்ஷன் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. பட் வென் யூ ரிப்பீட்டட்லி டூ திஸ் ஓகே அது அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். அண்ட் நான் வந்து பேசிக்லி நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து ஐ ஆம் அன் அக்யூப்ரெஷர் ப்ராக்டிஷனர் ஓகேயா. நான் வந்து அக்யூப்ரெஷர் ப்ராக்டிஷனருங்கிறத ஒரே ரீசன்னால தான் இந்த டாபிக் நான் எடுத்தேன். அண்ட் என்னால் நிறைய விஷயங்கள் என்னோட ஆர்கன்ஸ்லேயும் சரி என்னோட உடல்லையும் சரி நிறைய மாற்றங்கள் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் என்னால் வந்து இன்னி கூட நான் ஸ்லிம்மா இருந்தாலும் எனக்கு ஃபுல் எனர்ஜியோட இருக்கிறது வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிசிங் ஆல் தீஸ் திங்ஸ். இது நான் இயர்ஸ் டுகெதராக நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தினால அண்ட் அந்த ஒரு நம்பிக்கையினால தான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. நான் ரொம்ப நாள் அது வந்து நானே வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டு பயின்ற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா 39 டிஃப்ரெண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு நம்மளுடைய இந்த பாம். ஓகே, சோ இந்த பாம்ல வந்து இந்த 39 டிஃபரண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது நம்ம கிளாப் பண்ணும்போது. ஓகே, அண்ட் இது எப்படினா நீங்க வந்து தினமும் பிராக்டீஸ் பண்ணும்போது ஓகேங்களா அப்போ வந்து இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். அதுக்கு நான் டெய்லி என்ன நான் போய் கிளாப் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படி நீங்க கேக்கலாம். பட் இத வந்து நீங்க ஈவெண்ட்ல சொல்லும் போது நீங்க இப்ப அட்லீஸ்ட் இந்த ஈவெண்ட்ல ஒரு 1 ஆர் 2 ஆர் 3 ஆர்ஸ் இருக்கிற ஈவெண்ட்ல எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ கை தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா. பட் இதை எப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறத நான் சொல்லித்தரேன். 5 நிமிஷம் போதும் டெய்லி, பட் தென் அந்த 5 நிமிஷம் நீங்க வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ டெய்லி வந்து 10-20 மினிட்ஸ் ஆஃப் கிளாப்பிங் இன் த மார்னிங் இஸ் வெரி வெரி நெசசரி டு மேக் அஸ் யூனோ ஃபிட் அண்ட் ஆக்டிவ். அதுதான் ஆக்சுவலா வந்து ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ரிசல்ட் அது. பட் இது 10 மினிட்ஸ் உட்காந்து நம்ம கிளாப் பண்ணிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம பைத்தியம் அணிந்து அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். பிகாஸ் ஒருத்தங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும், உடல் நலம் வேணும்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணிதான் ஆகணும். இன்ஃபேக்ட் லாஃபிங் தெரப்பி, லாஃப்டர் தெரப்பி வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அதை வந்து நிறைய பேர் கேலி செஞ்சாங்க. ஓகே, கிண்டல்ஸ் ஆமா என்னையா லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு கூட நிறைய பார்க்ஸ்லயும் சரி நம்ம சென்னையிலயும் சரி நிறைய பேர் வந்து லாஃப்டர் தெரப்பியை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதுறாங்க அண்ட் அதை ப்ராக்டிஸும் பண்றாங்க. இன்ஃபேக்ட் சொன்னீங்கன்னா எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இன்ஃபேக்ட் எங்களோட ஈவெண்ட்ஸ்லேயே நிறைய தடவை நாங்கள் லாஃபிங் தெரப்பிங்கிறதே ஒரு கேமா கூட நாங்கள் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அவேர்னஸ் இல்லாதனால நம்ம மக்கள் வந்து நிறைய கேலி செய்வாங்க. அந்த கேலி அந்த நக்கல் நையாண்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்மளால வாழ்க்கையில வந்து இம்ப்ரூவ் ஆக முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க வந்து மறந்துருங்க. ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் கிரிட்டிக்ஸ் வந்து நம்மளை சுத்தி நம்ம வந்துட்டே தான் இருக்கும். பட் நமக்கு தெரியும் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்படிங்கிறது. அப்படி உங்களுக்கு வந்து 100% இல்லை 200% உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன், நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 100 இல்ல 1000 பேர் கூட என்ன வந்து கிரிட்டிக்ஸா சொல்லலாம். என்ன இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, சும்மா லைவ் வீடியோ சொல்றாங்க, கிளாப் பத்தி பேசுன்னு சொல்றாங்க, என்னத்த பெருசா பேசிட்டு போறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். பட் ஐ டோன்ட் கேர், பிகாஸ் நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். இந்த விஷயம் வந்து அட்லீஸ்ட் ஒருத்தங்க just one person வந்து இத ஃபாலோ பண்ணாங்கன்னா கூட I am done, I'm done for the day and in my day is done. நான் சொல்றேன் அண்ட் ஐ எம் ரியலி வெரி யூனோ நான் ஒரு பிளெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ரொம்ப பிளெஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒருத்தங்களுக்கு நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த என்னால் கொண்டு சேர்க்க முடிஞ்சிச்சு அண்ட் அந்த ஒருத்தங்க அதனால பயனடைகிறாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்க.
ஸோ நம்ம இப்போ வந்து டாபிக் உள்ள போக போறோம். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 39 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு நம்மளோட கையில. அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பாம்ஸ்ல ரெண்டு பாம்பு இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து நிறைய வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அண்ட் எப்படி என்ன பண்ணா ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரல் கிளாப்பிங், நீங்க வந்து ரெகுலர் ஜென்ரல் கிளாப்பிங் ஒரு 10 minutes நீங்க நல்லா ரெகுலரா கிளாப் பண்ணீங்கனாலே நிறைய டிசீஸை வந்து கியூர் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கு, ஓகேங்களா? அது என்னென்ன டிசீஸ்ங்கிறத ஒன் பை ஒன் நான் சொல்றேன், ஓகே? அண்ட் டிசீஸ்ங்கிற வார்த்தையிலே ஒரு விஷயம் இருக்கு, டிஸ் ஈஸ். ஸோ ஈஸ்ங்கிறது வந்து நமக்கு நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கிற ஒரு நிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஓகே? ஈஸ் இஸ் நத்திங் பட் தி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வேர் வி கேன் என்ஜாய் things, okay, enjoy everything. But when we have dis-ease, that is, ease illada state than disease, okayla? Disease kana oru alagana oru explanation, idhu enudaiya acupressure class la inda na kattukitta modha modhalla, maybe 8 or 10 years back irukku nenikiren, when I was a student, 10 years back maybe, yes, na college la padikkumbodhu I started this and I learned this particular thing from my mentor, one of my mentors. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்டல்குள்ள இல்லை, அவங்க வந்து டீச்சர் தான் ஆக்சுவலி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிற ஒரு அழகான விஷயம், மருந்து அப்படிங்கிற தமிழ் வார்த்தைகளை கூட அவ்வளோ அழகாக வந்து அர்த்தம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஐ திங்க் இப்போ வீடியோ வந்து 16 minutes போயிடுச்சு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் குவிக்லி டெல் யூ வாட் ஆர் ஆல் தோஸ் டிசீசஸ் தட் கேன் பி கியூர்ட் பை கிளாப்பிங், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஓகே? இஃப் யூ ஹேவ் அ டைஜஸ்டிவ் டிஸ்ஆர்டர், ஓகே, டைஜஸ்டிவ் டிஸ்ஆர்டர்னா உங்களுக்கு வந்து இந்த அது தெரியும் எல்லாருக்கும். ஸோ கிளாப்பிங் வந்து இஸ் அன் எஃபெக்டிவ் மெடிசன் ஃபார் தட், அண்ட் எஸ்பெஷலி டைஜஸ்டிவ் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். அண்ட் உங்கள் கையில் இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப கவனமாக கவனிங்க, என்னன்னா உங்களுடைய கட்டை விரல் இருக்குல்ல, தம் ஃபிங்கர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த பெண்ட் இருக்குது, கரெக்டாக இந்த பெண்ட், இந்த பெண்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். நல்லா வந்து இந்த பெண்டை ப்ரெஸ் பண்ணும் போது, ஓகே, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் ஏரியா, இங்கே வந்து ஸ்டொமக்கான நர்வ்ஸ் இருக்கு, ஓகே? இந்த நர்வ்ஸ் வந்து இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஷர் எப்படி கொடுக்கணும்னா உங்களுடைய இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகே, இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர், அதை எடுத்து இப்படி ப்ரெஷர் கொடுத்து அப்புறம் ரிலீஸ் பண்ணணும், ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணும். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா ப்ரொசீஜருமே ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணணும், ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது எப்போ நீங்கள் இது மாதிரி வந்து ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க, ஒரு தியேட்டரில் படம் பார்க்குறீங்களோ இல்லை ஒரு டிவியில் பிக் பாஸ் பார்க்குறீங்கன்னா கூட பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம், ஓகேயா? இது வந்து நீங்கள் கான்ஷியஸ்லி நீங்கள் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, அன்கான்ஷியஸாக நீங்கள் பண்ணால் கூட அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். அதுதான் இதுக்கு இதில் இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. கான்ஷியஸ்லி பண்ணிங்கன்னா டபுள் த எஃபெக்ட் இருக்கும், நான் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா கான்ஷியஸாக நீங்கள் பண்ணும்போது அந்த ஆர்கன் வந்து நல்லா ஆகணும், அந்த ஆர்கன் வந்து எனக்கு நல்லா வந்து வேலை செய்யணும், ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நீங்கள் பண்ணுவீங்க, அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், கவலைப்படாதீங்க. ஸோ கான்ஷியஸாக ஒர்க் பண்ணும்போது எல்லா விஷயமும் டபுள் த டைம்ஸ் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும். பட் அன்கான்ஷியஸாக ஒர்க் பண்ணும்போது கூட இங்கே இருக்கிற அந்த நர்வ் ஆக்டிவேட் ஆக போகுது உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஓகே, உங்களுக்கு வந்து பேசிக்காக அக்குப்ரெஷருடைய ஒரு தாரக மந்திரத்தை நான் சொல்கிறேன் நான். எது இப்போ அக்குப்ரெஷர் பண்ணுறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த நர்வ்ஸ் இருக்கு பாருங்கள், உங்களுடைய எல்லா அந்த விரலில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கை தான் வந்து முதன்மையாக இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்ளீட் பாடி, நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் பிரெயினுக்கு போயிட்டு அங்கேருந்து மற்ற எல்லா பார்ட்ஸ்க்கும் நம்ம கால் வரைக்கும் போகுது. ஸோ நம்ம டோ ஃபிங்கர்ஸ், நம்ம கால் விரல்கள் இருக்கு தெரியுமா, அங்கே தான் போய் முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணும்போது நல்ல மசாஜ் பண்ணுவாங்க. அந்த மெனிக்யூர்லேயே பெடிக்யூர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லெவல்ஸ் ஆஃப் வந்து மசாஜஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம இப்போதைக்கு போக தேவையில்லை. பட் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அப்போதான் அந்த நர்வ்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும் அண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ சரி, இப்போ இந்த ஆக்டிவேட் ஆகிறதுனால என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஓகே? ஸோ தட் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து சீராக ஓடுது, ஓகே? பிக் பாஸில் வர மாதிரி சீராக இல்லை, இது வந்து உண்மையாகவே சீராக கரெக்டாக உங்களோட அந்த பிளட் வெசல்ஸில் அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் அதுக்குள்ளார பிளட் வந்து கரெக்டாக ஓடும். இஃப் தெர் இஸ் அ மிஸ்டேக், உங்களுடைய ஆர்கன்ல ஏதோ ஒரு ஸ்டொமக்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இங்க அழுத்தும் போது ஒரு வலி இருக்கும் அங்க. அதாவது இப்போ நான் அழுத்தும் போது எனக்கு வலி இல்லைன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கு, உங்க ஆர்கன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க அதை அழுத்திட்டு இருக்கும் போது நீங்க நல்லா ஆக்டிவேட் பண்றீங்க, ஸோ தட் அந்த ஆர்கன் இன்னும் நல்லா பெஸ்டா வேலை செய்யும். அதே வந்து உங்களுக்கு அழுத்தும் போது ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது அப்படி துடிக்கிற மாதிரி வலி இருக்கு அப்படின்னா தெர் இஸ் சம் ப்ராப்ளம். அப்ப என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 நிமிஷம், ஓகேயா, அந்த இடத்த வந்து நீங்க
அழுத்தி 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 எடுக்க. அட்லீஸ்ட் வந்து 2 மினிட்ஸ் ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ஸோ தட் இப்ப நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமுமே இதை சார்ந்துதான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க வந்து அப்படியே அழுத்தி அழுத்தி எடுக்கும் போது அதாவது ஒரு 20 செகண்ட்ஸ் பிடிங்க, ஒரு ஒரு இடத்துல 20 செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விடுங்க, 20 செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு அப்புறம் விடுங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 2 மினிட்ஸ் மினிமம் 2 மினிட்ஸ் பண்ணுங்க, டூ மேக்ஸிமம் 2-5 மினிட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து தினமும் இது பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்க பார்ப்பீங்க, ஓகே? ட்ரஸ்ட் மீ, நிறைய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ப்ளீஸ் டூ டெல் மீ, ஓகே, ஷேர் வித் மீ, நீங்க என்ன டிஃப்ரென்ஸ் பாக்குறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியலனா நீங்க அப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா பண்றீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? அக்குப்ரெஷர்ல எந்த வித தப்புமே இல்லை, பிகாஸ் இது நம்மளோட ஆதி காலத்துல நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம் அண்ட் சொன்ன ஒரு டெக்னிக், ஓகே? எஸ் ஸோ அகெயின் நான் ரெண்டு கேமரா பார்த்து பேசிட்டு நியூ ஜாயினி உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நான் ரெண்டு ப்ரொஃபைல் அதாவது என்னோட ப்ரொஃபைல்லேருந்து பண்றேன் அண்ட் சென்னை எம்சிஸ் குரூப்லேருந்து பண்றேன். ஸோ ஐ வில் பி வாட்சிங் போத கேமராஸ், ஓகே? செகண்ட் இது ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் டைஜஸ்டிவ் டிசார்டர் சொன்னேன். செகண்ட் பாத்தீங்கன்னா பேக் பெயின், நெக் பெயின் அண்ட் ஜாயின் பெயின், ஓகே? அந்த ஜாயின்ஸ்லாம் அந்த வலிக்கும் வந்து நீங்க கிளாப் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பயன் இருக்கு. பட் இந்த வலிக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் பிரஸ் பண்ணு சொன்னா அது நிறைய பெரிய லிஸ்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் வந்து அதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல, இன்னொரு நாள் பிரத்யேகமா இதுக்குன்னே நம்ம வந்து ஷூட் பண்ணலாம், ஓகே? ஸோ தேர்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் அ பெஸ்ட் கியூர் ஃபார் கவுட். ஸோ கவுட்டுக்கு தமிழ்ல எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் ஜஸ்ட் சொல்றேன். இது மாதிரி கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கையில வந்து சில பேர் கையில கால்கள்ல வீக்கம் இருக்கும், ஜஸ்ட் இந்த போன்ஸ்ல வந்து வீங்கி இருக்கும், இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட வயசானவங்களுக்கு நிறைய வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ரெகுலர் கிளாப்பிங் அண்ட் ரெகுலர் அக்குப்ரெஷர் மசாஜ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை ஈஸியா கிளியர் பண்ணலாங்க. ஸோ ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கிளியர் கியூர் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். அண்ட் செகண்ட் இட் இஸ் லைக் ஃபார் பேக் பெயின், நெக் பெயின் அண்ட் ஜாயின் பெயின். அண்ட் தேர்ட் ஃபார் கியூரிங் கவுட், ஓகே? ஸோ அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, ஓகே, திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல்சோ ஆல் தி லோ பிளட், அதாவது அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கும் சரி, பிளட் வந்து உடம்புல கம்மியா சுரக்கிறவங்களுக்கும் சரி. இதுக்கு வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, லிம்பாட்டிக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கழுத்துக்கு கீழெல்லாம் இங்க இருக்கும் பாருங்களேன், இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் சேரக்கூடிய இடங்கள், அதாவது இங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் சேரக்கூடிய இடங்கள். அதே வந்து இங்க நீங்க கை வைங்க, இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டு யூ ஜஸ்ட் ப்ரெஸ் லைக் திஸ், ஓகே? இந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணும் போது இட் கிவ்ஸ் யூ அட்மோஸ்ட் pressure, it just gives you utmost activation of all the lymphatic nodes. Lymphatic nodes ங்கிறது எதுக்குன்னா உங்களுடைய blood vessels வந்து சீர்படுத்துறதுக்காக. அதே மாதிரி இந்த கையில வந்து இந்த இடம் நம்ம மிட் ஆஃப் த ரிஸ்ட் இருக்கு தெரியுமா, இந்த இடத்துல தம் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. தம் ஃபிங்கர் எடுத்துக்கிட்டு யூ ஜஸ்ட் ப்ரெஸ் இந்த மிடில், ஓகேங்களா? ப்ரெஸ் இந்த மிடில், ஓகே, ப்ரெஸ் இந்த மிடில். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிம்பாட்டிக் நோட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும், அதே சமயம் பிளட் வந்து உங்களுக்கு அந்த சுரப்பிகளும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது கிளாப் பண்ணும்போது நீங்க வந்து இந்த இடத்த நீங்க நல்லா வந்து ஷேக் பண்றது, ஆக்டிவேட் பண்ணும்போது அங்க வந்து அந்த சுரப்பிகள் அதிகமாகும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதுதான் இந்த அக்குப்ரெஷர். கிளாப்புங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல் வந்து அக்குப்ரெஷர். நான் இன்னைக்கு இந்த ரெண்டையும் நான் உங்களுக்காக வந்து எதுக்காக எடுக்கிறேன்னா, நீங்க உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு அதாவது ஈவெண்ட் பண்றீங்க, நிறைய எம்சிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஈவெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல யூ கேன் டெல் தீஸ் திங்ஸ், டெல் தீஸ் பாயிண்ட்ஸ், யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் டு பீப்பிள் ஹூ ஆர் வாட்சிங் ஆர் ஹூ ஆர் இன்வால்வ் இன் த ஈவெண்ட், ஓகே? ஹூ ஆர் யூ ஆடியன்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம், ஓகே? அண்ட் நெக்ஸ்ட், ஓகே, ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் ஐ சப்போஸ், ஓகே. ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் it is best for your heart and lungs. Okay, if someone is suffering from any heart or lung related diseases, then clapping plays a very very important and vital role, okay, in curing diseases of that sort, okay, heart and lung diseases. So clapping your hands can remove all the obstacles from and the minor and the collateral channels nu solvanga, adu konjam over technical ah irukum, let me not get into technical terms, and keeps you fit and healthy, okay? The basic point is it can cure heart and lungs problem as well. So minor problems ellame adu clear panirum, not the major ones, minor ones solren. So ipo vandu major ones abingra pachathila inda rega iruka namak ellarume vandu inda rega irukum, okay? I'm just showing closer to the camera, all right, and to this camera as well. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட், எப்பயுமே நம்மளோட ஹார்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் இது பண்ணணும், ஹார்ட்டுக்கு மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ இந்த ஏரியாவுக்கு கீழே இந்த ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும் பாருங்களா, அங்கே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும், ஓகே? அங்கே ப்ரெஷர் கொடுக்கும் போது உங்களோட ஹார்ட்டில் போகிற அந்த ஆர்ட்ரீஸ் அண்ட் த நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிளியர் ஆகும், ஓகே? உங்களுக்கு ஹார்ட்டில் ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும், அங்கே ரொம்ப வந்து
ரொம்ப ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஏதோ ஹார்ட் ரிலேட்டட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அண்ட் யூ கேன் கெட் அ செக்அப். அது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது, பட் யூ கேன் ஜஸ்ட் கெட் அ செக்அப். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹார்ட். பட் இது ரெகுலராக இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும், மோஸ்ட் ஆஃப் த மைனர் ப்ராப்ளம்ஸ் கேன் பி டேக்கன் கேர் அண்ட் தட் கேன் பி யூனோ அண்ட் மேக் யூ ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. தட் கேன் மேக் யூ ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. ஓகே, ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் நான் சொன்னது என்னன்னா ஹார்ட் ரிலேட்டட் அண்ட் லங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன். ஸோ மாம் அண்ட் டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் யூனோ டெல் யூர் சில்ட்ரன், ஓகே, instruct your children to do this. Children, okay, who practice clapping, okay, every day, okay, every day, just make the point very clear, every day, daily, make only very few spelling mistakes, make only very few spelling mistakes and are considered as hard workers and they become hard workers. Okay, so hard worker and avanga eppadi hard worker ah aagranga and eppadi vandu avangala spelling mistake la marakkudhu, sorry, spelling mistake la illama irukku abingiradhu vandu இந்த கிளாப் மூலியமா. பிகாஸ் வென் தே கிளாப், ஓகே, கிட்ஸுக்கு மெயினாக கிட்ஸ் கிளாப் பண்ணும்போது அவங்களோட பாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி டெண்டர் அண்ட் சாஃப்ட், கரெக்டா, அவங்களுக்கு பிஞ்சு விரல்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவாங்க நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விரல்கள் வந்து ரெண்டு விரலும் ரெண்டு கையும் நம்ம கிளாப் பண்ணும்போது ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ நோட் பண்ணுங்க, பாயிண்ட் நோட் பண்ணுங்க. நம்ம அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை, பட் கிட்ஸுக்கு வந்து அவங்க கிளாப் பண்ணும் போது இன்னும் ஈஸியாக வந்து அவங்களால வந்து இந்த ஆக்டிவேஷனை பண்ண முடியும். பிகாஸ் அவங்களோட ஃபிங்கர்ஸ் அவங்களுடைய பாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெண்டராக இருக்கும். ஸோ அவங்க கிளாப் பண்ணாலே போதும், கொஞ்சம் ஹார்டாக கிளாப் பண்ணாலே போதும், நல்லா ஆக்டிவேட் ஆகும். பட் அவங்களுக்கும் இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பண்ணணும் அண்ட் அக்குப்ரெஷர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ டெல் யூ ஒன் சூப்பர் பிரெயின் யோகா தட் இஸ் கால்ட் ஆஸ் தோப்புக்கரணம். ஓகே, ஸோ ரெண்டு கை ரெண்டு இந்த தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க, க்ராஸ் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் டூ திஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும் தோப்புக்கரணம். இதை வந்து பண்ண சொல்லுங்க டெய்லி பசங்களை காலையில எழுந்திரிச்சோடனே, ஈவன் நம்ம அடல்ட்ஸே பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே அட்லீஸ்ட் மினிமம் 20 கவுண்ட்ஸ், ஓகே, சிட், ஓகே, அப் அண்ட் சிட், ஓகே, அது மாதிரி பண்ணீங்கன்னா you will really get benefited because brain வந்து நல்லா work ஆகும், நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதனால ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் மோர் ஓவர் அவங்க வந்து எதையும் மறக்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் லாஸ்டாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவங்க இப்போ வந்து எக்ஸாமுக்கு போகிறாங்க, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க. பட் அப்படி இருக்கும் போது அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அவங்க ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ஜஸ்ட் டெல் தம், இன்ஸ்ட்ரக்ட் தெம் டு டூ திஸ். ஓகே, ஜஸ்ட் ஜாயின் யுவர் ஃபிங்கர்ஸ், okay, join your fingers, just press a little, okay, join all your fingers and press a little. This can, you know, hold good for even for adults, and then for children, like kids, especially who are doing their examinations, you can instruct them to do this, okay, do this, okay. நல்ல ப்ரெஷர் கொடுத்து அமுக்க சொல்லுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அவங்க என்ன படிச்சிருந்தாங்களோ, என்னெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்களோ, எல்லாமே அவங்களால ஈஸியாக வந்து ரிமம்பர் பண்ண முடியும். ஓகே, ஸோ எதனால எப்படின்னா, இங்கே தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் த நர்வ்ஸ், ஓகே, திஸ் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ப்ரெஷர் கொடுக்கும் போது அப்போ எல்லா ஆர்கன்ஸும் எல்லா பார்ட்டும் வந்து ஆக்டிவேட் ஆகி டைரெக்டாக பிரெயினுக்கு போகும். ஸோ தட் எல்லாமே சீராக வந்து உங்களுக்கு ஓடும், அதாவது பிளட் சர்க்குலேஷன்லேருந்து ஆர்கன்ஸில் வந்து ஆக்டிவேட் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக போகும். அப்படி இருக்கும் போது எல்லா விஷயங்களும் வந்து ஒருநிலையாகும். ஓகே, ஸோ அந்த ஒருநிலைப்படுத்தும் போது த பர்சன் ஆர் த கிட் ஆர் சில்ட்ரன் ஆர் ஹூம்ஸோ எவர் இட் இஸ் யார் அதை பண்ணுறாங்களோ அவங்களுடைய கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து ரெகுலரைஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வரும்போது எவ்ரி திங் ஒட் எவர் தேர் ரேட் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, திஸ் இஸ் எ வெரி வெரி ஸ்மால் டெக்னிக். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். Okay, yes, okay, so clapping basically sharpens brain of for children. Okay, clapping basically sharpens the brain for children. And the last point, seventh point, is it improves your immune system. So உங்களோட immune system எதிர்ப்பு சக்தி இல்ல எதிர்ப்பு சக்தியை வந்து அது வந்து increase பண்ணும். The clapping வந்து it will increase the immunity system of or immunity of the person and it improves the complete health of your immune system. Okay, so to put it right, it improves the complete health of your immune system and it improves your immunity. Okay, so idu vandha enna, it will strengthen the body and it will fight, it will give the strength to fight against diseases. So diseases in the epidemic cause epdi agudhu, due to bacteria, viral, and mari ellame viral infection, bacterial infection adanal varudhu. But then idu vandha edirpu sakthi adhigamaachuna and the bacteria and virus generation vandu kammi aagum. So indha mari clap pannum bodhu nammudaiya edirpu sakthigal adhigamaagudhu. Okay,
ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் பாயிண்ட், செவன்த் பாயிண்ட். பட் அதையும் விட இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு, கை தூக்குங்க, கை தூக்குங்க, யார் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு, ஐ வாண்ட் சம் கமெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான டெக்னிக் சொல்லுவேன், அதில் நல்லா வந்து ஹேர் க்ரோத் வரும். சொல்லுங்க, ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த கமெண்ட்ஸ். ஓகே, யார் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு, இஸ் தேர் எனி ஒன் ஹூ ஹேஸ் ஹேர் ஃபால், ஆர் யாருக்குமே இல்லைன்னா ஐ வில் ஸ்கிப் தட் பாயிண்ட். மீ அம்புல்ஸ், ஓகே ஓகே, அம்புல்ஸ் வந்து சொல்லியிருக்காரு மீன், வேற யாருக்குமே இல்லையா, சரி அம்புல்ஸ் நான் உங்களுக்கு மட்டும் நான் தனியாக வந்து மெசேஜ் பண்ணிடுறேன் சரியா, வேற யாருக்குமே இல்லைன்னா ஐ வில் ஸ்கிப் தட் பாயிண்ட். ஓகே ஸோ ஓகே, ஐம் கோனா குவிக்லி சம் அப். ஸோ அப்போ வேற யாருக்குமே வேண்டாம், கரெக்ட், ஹேர் ஃபால் பாயிண்ட். ஓகே, அது வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், ஸோ தட் யார் வந்து எவ்வளோ பேர் ஆக்டிவாக இருக்கீங்க, எவ்வளோ பேர் ஜாயின் ஆகிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும்ல, ஸோ யாராவது வந்து பண்ணணும். அண்ட் ஐ வுட் லைக் டு யூனோ இன்ட்ராக்ட் வித் யூ கைஸ், பிகாஸ் ஐம் டூயிங் திஸ் இவெண்ட், சாரி இவெண்ட்னே வருது, ஐம் டூயிங் திஸ் வீடியோ எஸ்பெஷலி யூனோ டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள் அண்ட் ஆல்சோ டு எஜுகேட் தம். மெயின்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எஜுகேட் பண்ணணும், அண்ட் எஜுகேட் பண்ணும் போதே அவங்களுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கணும், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். நான் இப்போ லைவ் வீடியோஸ் பண்ணுறேன்னா அதில் வந்து எனக்கான ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது, அண்ட் ஆல்சோ என்னோட இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கான குவரீஸ், உங்களுக்கான அந்த குவரீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே நார்மலாக நம்ம பேச்சுவாக்கில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். ஸோ இன்கேஸ் இன்னோ பீப்புள் ஹேவ் சம் குவரீஸ், டூ லெட் மீ நோ, யூ கேன் லீவ் சம் கமெண்ட்ஸ் ஓவர் ஹியர். ஓகே, எனிவேஸ் ஹேர் க்ரோத்துக்கான வந்து பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன், பிகாஸ் ஐ திங்க் பீப்புள் ஆர் நாட் யூனோ எ லிட்டில் ரிலக்டன்ட் டு கமெண்ட் ஐ சப்போஸ், இஸ் தட் ஸோ? எதனால வந்து அவ்வளோ ரிலக்டன்சி அப்படிங்கிறது தெரியல, மேபி ஐ திங்க் யூனோ ஐ ஷுட் ஆல்சோ வெயிட் ஃபார் சம் மோர் டைம், ஐ டோன்ட் நோ வை பீப்புள் ஆர் நாட் யூனோ ஈஸி ஆர் யூனோ வெரி ஃப்ரீ டு கமெண்ட். காசு கிடையாதுங்க, காசுலாம் கிடையாது, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், யாருக்காவது அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், ஐ டெல் யூ த சீக்ரெட் மந்த்ரா. ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லெட்ஸ் ஜஸ்ட் கெட் திஸ் சம்ட் அப். ஓகே, ஐ எம் கோனா சம் அப் த கம்ப்ளீட் ஃப்ளோ பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி 32 மினிட்ஸ், ஐ எம் ஸோ சாரி. ஸோ இப்போ என்னென்னா 7 அமேசிங் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளாப்பிங், ஓகே, ஃபார் ஆல் த இவெண்டர்ஸ் அண்ட் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ், please do remember this, or if you want you can just make a note of this. Okay, there are 39 different points, acupressure points in your hands, so while clapping the every other point gets activated, at least few points get activated by the way you clap, you know, you just clap, some people just clap for the name's sake, ipdi ipdi clap pannuvanga, clap pannumbodhu nalla harda clap pannumbodhu dhaan ungalku vandha activation vandu start aagum. Okay, so hard clapping vandu romba romba mukkiyam in order to activate the complete nervous system. Okay, and the first thing that you know gets cured due to clapping is the digestive system. Okay, so your digestive system vandu nalla vandu ungalku disorders edha irundhuchna adu vandu cure aagum. Second pathina back pain, neck pain and joint pain, it will get cured. And third pathina vandu gout. Okay, gout problems la irundhuchna and weakam nu sonnadhuma arthritis mari irukra problems, so adu mari irundhuchna kandipa adu cure aagum. And fourth problem that I mentioned was blood. Okay, the blood to the low blood ah irundhuchna ungalku vandha lymphatic nodes vandu neenga vandu activate pannumbodhu, stimulate pannumbodhu it gets activated, and also neenga clap nalla hard clap pannumbodhu ungala activation vandu start aagum, so blood vandha generation nariya aagum. And fifth pathina it will get your heart and lung minor diseases cured. Okay, just know the point, neenga sonningala vandu idu enna bypass surgery illa vandu namba idula pannalama appdin kekka koodadhu, minor diseases vandu nalla cure aagum. Okay la, adha regular ah neenga press pannona indha edatha neenga press panna in the left hand, as I already told, na press panni pathina ungalku vandu inga pink ave maari irukum indha edam, so andha alavukku vandu neenga pressure kudukalam, thappu kedaiyadhu. Okay, konja neram appdi irukum, ratha katta maari irukum, adukapra maarirum, so adanal bypass la theva illa, but then romba hard ah pannadhinga, 20 seconds just take it off, 20 seconds take it off. Okay, so next pathina fifth point vandha heart and lungs, and sixth point vandha children, children ku vandha romba romba mukkiyamaana or vishayam sonna, adhiley super brain yoga um sonna, adhiley na indha vishayamum sonna. Okay la, so adukapra pathina seventh point vandha immunity, so immune system ayum vandha nalla activate பண்ணுவாது, so that உங்களுடைய டிசீஸ் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ அந்த ஃபைட் அகெயின்ஸ்ட் த டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ அந்த இம்யூனிட்டி அதிகமாகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான டாபிக் அண்ட் டிஸ்கஷன். ஐ ஹோப் திஸ் வுட் பி யூனோ யூ ரியலி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் ஹூ வாட்ச்ட் கம்ப்ளீட்லி, அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் யூ கேன் வாட்ச் இட் லேட்டர் பிகாஸ் இட்ஸ் கான் பி அ ரெக்கார்டட் வெர்ஷன். அண்ட்
ஸோ ஹோப் பீப்புள் ஹேவ் என்ஜாய். ஏதாவது கமெண்ட் சொல்லிச்சுன்னா நீங்கள் போடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் சொல்லிச்சுன்னா யூ கேன் பர்சனலி ஆஸ்க் மீ. அண்ட் நம்பர்ஸ் ஐ வில் டெல் யூ த சீக்ரெட், டோன்ட் வரி. நீங்கள் மட்டும் தான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எம்சி நந்தினி அரவிந்தன் சைனிங் ஆஃப். ஓகே, பட் பிஃபோர் டூயிங் திஸ் சைன் ஆஃப், ஐ வுட் லைக் டு தேங்க் மை மென்டார் டாக்டர் மகாராஜா சிவசுப்ரமணியம், ஹூ ஆஸ்க் மீ டு ஸ்டார்ட் திஸ் அண்ட் ஸ்டார்ட் திஸ் லைவ். அண்ட் ஆல்சோ மை குரு அண்ட் மை பிஸ்னஸ் பார்ட்னர் எம்சி தமிழரசன். அண்ட் ஆல்சோ மேரிசா, மேரிசா இஸ் த பர்சன் ஹூ ஸ்டார்டட் திஸ் எஃபி லைவ் சேலஞ்ச், 21 டேஸ் எஃபி லைவ் சேலஞ்ச். ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் யூ மேரிசா, தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க் யூ டு ஆல் தி குட் சோல்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் அண்ட் ஆல் தி குட் சோல்ஸ் ஹூ வில் பி வாட்சிங் திஸ். ஓகே, thank you so much for all your support. Daily neenga support pannit irukinga, romba romba nandri. So ungaloda support da ena vandu innu nariya videos ungalkaga pannanum nu vandu thoondu undukola irukku, adhe mari thoondudhu. And adhe mari daily idhe mari nariya vishayangal na ungalkitta share panna. Thank you so very much. Stay blessed, nalla thoonga. And first day sonna mari positive affirmations, kandipa positive affirmations undu follow pannunga. Second day ungalukku sonna இம்ப்ரூவிங் யோர் அப்பியரன்ஸ், என்னென்ன டிப்ஸ்லாம் சொன்னேன் அந்த 10 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேர்ட் டே இன்னைக்கு நேற்று வந்து நாங்கள் வந்து ஒரு லைவ் வீடியோ பண்ணியிருந்தோம் நானும் தமிழும் சேர்ந்து. தட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபார் தி ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் தட் வாஸ் ஃபார் சென்னை ஈவெண்ட், தட் வாஸ் அபவுட் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் ஹவு டு கொலாபரேட் வித் அஸ். அண்ட் அதையும் மீறி நாங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் அதுக்கும் மேலே நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து தேர்ட் டே நடந்துச்சு. ஸோ ஃபோர்த் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ஷேரிங், I just shared the you know 7 basic amazing benefits of clapping and also some acupressure tips. Okay, so idellame neenga vandu thenamum follow pannittu vaanga. follow பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ பி ரியலி வெரி ஹாப்பி, ஐ பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் இஃப் யூ ஃபாலோ தட் அண்ட் இஃப் யூ கெட் சம் யூ நோ கெயின் சம் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் டு ஆல் தி லவ்லி சோல்ஸ். நல்லா தூங்குங்க, குட் நைட், ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எம்சி நந்தினி அரவிந்தன் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பாய்.